Hello friends, welcome back to our channel Sugan's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. அப்படி என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஹோம் டூர் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்ன வரைக்கும் யாரோ subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே notification-ல வந்து காமிக்கும். ஓகே இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்துட்டு ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு எது எது எங்கங்க இருக்கு எப்படி நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் Actually, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் பல டைம் யோசிச்சேன் ஆனா எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்ட் சரி ஹோம் டூர் வீடியோ கிச்சன்ல எடுத்து போடணும் அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரஸ்ட் ஆனா இப்போதான் நம்ம சோஷியல் மீடியால ஒரு விஷயத்தை போட்டா கழுவி ஊத்துறதுக்குனே ஒரு சிலர் வருவாங்க இல்லையா அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிட்டே தான் இருந்தேன் அப்புறம் தான் முடிவு பண்ணேன் சரி நாம போடுறதா போடுவோம் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க பார்க்கட்டும் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிரட்டும் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் இதுதான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் மேலே பாத்தீங்கன்னா ஒரு விநாயகரும் தோரணமும் கட்டி இருக்கு இப்போ ஓபன் பண்ணி போலாம் உள்ள நான் ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு YouTubeல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட பையன் தான் அவருக்கு என்ன வந்துட்டு ஒரு ஆசைனா ஒரு ப்ளே பட்டனாவது நம்ம வீட்ல இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை அதுக்காகவே அவர் என்ன பண்ணுவார்னா நான் 100 subscriber ஆனது 500 subscriber ஆனது அதுக்கு அப்புறம் 1000 subscriber ஆனது இது ஒவ்வொண்ணுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சார்ட் ரெடி பண்ணி ஒட்டி விடுவார் இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பூஸ்டா இருக்கும் சோ நான் அதுக்காகவே வந்துட்டு சரி ஃபர்ஸ்ட் விட்டலாம் யோசிச்சலாமே நான் வந்துட்டு சரி நம்ம வர்க் பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆன டேஸ்லாமே இருக்கு சோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது subscribe பண்ணாம subscribe பண்ணிக்கோங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட வர்க்கிங் ஸ்பேஸ் நான் வீடியோ எடிட் பண்றது அப்லோட் பண்றது எல்லாம் இந்த பிளேஸ்ல தான் நான் பண்ணுவேன் இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் கிட் இருக்கும் இது வந்துட்டு என் பையனோட ஃபேவரட் சோ அவர் அப்பப்போ வந்துட்டு பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பாரு இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கீ ஹோல்டர் அது வந்துட்டு சரி சாவியலா வந்தது மிஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மாட்டறதுக்காக இப்போ இது அப்படியே நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் வந்துட்டு மாட்டி விட்டுருக்கு நிக்கிலுக்கு வந்துட்டு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால அந்த பக்கம் வந்துட்டு ஊஞ்சல் மாட்டி விட்டுருக்கு அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கு. இப்போ அது பக்கத்துலயே வந்துட்டு ஒரு பூஜா ரேக் இருக்கு. இந்த பூஜா ரேக் பாத்தீங்கன்னா ரெடிமேடா வாங்குனது தான். சோ இது வந்துட்டு நாங்க கொஞ்சம் டிசைன் பண்ணி வாங்குனோம். ஒரு சில இடத்துல வந்துட்டு அப்படியே ரேக்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். இதுல வந்துட்டு என் மாமியார் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம விளக்கு வைக்கும்போது அதுல ஏதோ படக்கூடாதுங்கிறதுக்காக மத்த இதுல ஏதோ படக்கூடாதுங்கிறதுக்காக கீழ ரேக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி வெச்ச மாதிரி வந்துட்டு செட் பண்ணி வாங்கிருப்போம். அப்படியே பூஜா ரேக் ஒட்டனாப்ளே பாத்தீங்கன்னா வந்துட்டு fish tank இருக்கும் இந்த fish tankல பாத்தீங்கன்னா ஜீப்ரான்னு சொல்லிட்டு அந்த fish பேர் ஜீப்ரான்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் ஏதோ ஒரு குட்டி போற fish எல்லாம் இருக்கு இது எல்லாமே வந்துட்டு என் பையனோட டிபார்ட்மென்ட் தான் அது ஃபுல் மெயின்டெய்னிங்கே என் பையன் தான் ஃபுட் மட்டும் என் ஹஸ்பண்ட் போடுவாரு மத்தது க்ளீனிங் எல்லாமே என் சன் தான் பண்ணுவாரு இப்போ அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா டிவி அதுக்கு மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்களா அது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் சோ அப்போ எடுத்த போட்டோ அது இது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என் தாலி கட்டும்போது எடுத்த போட்டோ இது வந்துட்டு சும்மா வீட்ல எடுத்த போட்டோ தான் இது வந்துட்டு என் பையனோட ஃபர்ஸ்ட் बर्थडे போட்டோ இது வந்துட்டு என் பையன் பிறந்தது என் ஹஸ்பண்ட்க்கு வந்த ஃபர்ஸ்ட் बर्थडेக்கு இது நாங்க கிஃப்ட் பண்ண போட்டோ இந்த வீடு கட்டி பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் இருக்கும் இது வந்துட்டு கட்டும்போதே நாங்க வந்துட்டு ஃபுல்லாவே வால் எல்லாமே வந்துட்டு வெண்ணிலா கலர் அடிச்சோம் அதுக்கு அப்புறம் பார்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரோஸ்வுட் கலர் தான் வேணும்னு சொல்லி ரோஸ்வுட் கலர் அடிச்சிட்டோம் அதுக்கு அப்புறமா தான் நாங்க வந்துட்டு இந்த கபோர்ட் வர்க் பண்ணது அதுக்கு அப்புறமா திங்ஸ் எல்லாமே வாங்குனது எல்லாமே அதுக்கு அப்புறம் ஒவ்வொண்ணா தான் வாங்குனோம் சோ நாங்க எல்லாமே வாங்கும்போதே எல்லாமே மேட்ச் மாதிரி வந்துட்டு ரோஸ்வுட் கலர்ல தான் ஒவ்வொண்ணா வாங்குனோம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒண்ணு வாங்குவோம் அப்படி ஃபர்ஸ்ட் நாங்க இந்த வீட்ல செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா கபோர்ட் வர்க் தான் இந்த வீடு கட்டி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சிட்டு நாங்க கபோர்ட் வர்க் பண்ணனும் இப்போ கபோர்ட் பார்க்கலாம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட கபோர்ட் ஃபர்ஸ்ட் மேல் இருக்க ஷெல்ஃப்ல அவரோட அயன் பண்ணாத ஷர்ட் பேண்ட் எல்லாம் இருக்கும் இந்த ரேக் காமிக்கிற பாத்தீங்களா இதுல வந்துட்டு gloves அதுக்கு அப்புறம் வந்துட்டு சாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் இந்த பக்கம் இந்த ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா அவரோட டவல் வேஷ்டி அயன் பண்ண ஷர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் பேண்ட்ஸ் இன்னும் வரல வந்துச்சுனா திருப்பி அகைன் இதுலயே ஸ்டோர் பண்ணிடுவேன் இப்போ கீழ பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு டி-ஷர்ட்ஸ் இருக்கும் இதுல ஷார்ட்ஸ் அதுக்கு அப்புறம் இதுல இன்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு செட் ஆயிருக்கும் இப்போ கீழ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா एक्चुअली அவர் வந்து லெக்சரர் சோ வந்துட்டு அவரோட புக்ஸ் எல்லாமே கீழ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு அவர் வந்து டெய்லியுமே எடுத்து பிரிப்பேர் பண்ணிட்டு போவாரு சோ அந்த புக்ஸ் எல்லாம் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு இதுதான் வந்துட்டு அவரோட ஷெல்ஃப்ஸ்ல இருக்குது இப்போ அடுத்தபடியாக நம்மளோட ஷெல்ஃப்க்கு போவோம். இது மேலே ரேக்கில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டாப்ஸ், குர்த்திஸ் இதெல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நார்மல் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா லெகின்ஸ் பேண்ட்லாம் இருக்குது இல்லையா, அது. அப்படியே அடுத்தபடியாக துப்பட்டாஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்துட்டு இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே டவல்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஷெல்ஃப்ஸில் இருக்கிறது. அப்புறம் எல்லாத்தோட வெளியில் போட்டு போடுற ட்ரெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சாரீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சுடிஸு, அது எல்லாமே இப்போ அவங்களோட வெளியில் போட்டு போடுற ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்துட்டு பீரோவில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நிக்கிலோட ஷெல்ஃப்ஸு. இப்போ இதில் மேலே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ஒரு பேக்கில் பெட்ஷீட்ஸு, பில்லோஸு, அதாவது வந்துட்டு கெஸ்ட்லாம் யாராவது வந்தாங்கன்னா தேவைப்படும் இல்லையா, அது எல்லாமே அங்கே மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்துட்டு அவரோட இன்னர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் யூனிஃபார்ம், ஒரு பாக்ஸில் வந்து லஞ்ச் டவல்ஸ், அப்புறம் சாக்ஸஸ்ஸு இதெல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு அவர் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுற ஷர்ட்ஸும் ட்ரௌசர்ஸும் கீழே இருக்குது. இதுதான் வந்துட்டு அவரோட ஷெல்ஃப்ஸு. இங்கே வந்துட்டு மாஸ்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு ஹோல்டரை யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு தொங்க விட்டுருக்கு. இவரோடதும் வந்துட்டு வெளியில் போனால் போகிற ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு பீரோவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதுவுமே நோட் பண்ணிங்கன்னா ரோஸ்வுட் கலரில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடில் ஒரு ஃப்ளவர் வருது பார்த்திங்களா, இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஆக்சுவலி இல்லை, ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இது ஃப்ளவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினார், எது எது எப்படி வேணும்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த நைட் லேம்ப் தான். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆகிருந்துச்சு அப்படின்னா லைட் வந்துட்டு ஆஃப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகிக்கும். இதே வந்துட்டு லைட் போட்டிருந்தோம்னா இந்த நைட் லேம்ப் வந்துட்டு ஆன் ஆகாது. இப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், லைட் கலர்ஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். இது வாங்கி பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்த்து. இது வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஷோகேஸ் மாதிரி, அதாவது வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி இது வந்துட்டு கட்டினது. பட் வந்துட்டு நாங்கள் இந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷெல்ஃப்ஸ்லேயே வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த லைட்க்கு அப்புறம் எனக்கு எது பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் கேச்சர் பிடிக்கும். ரொம்பவுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் மல்டி கலர்ஸில். இப்போது நெக்ஸ்ட்டு பெட்ரூம் போகலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு விநாயகர் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோரணம் இருக்குது இல்லையா, ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி தோரணம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூனிக்காக இருக்கணும்னு நானும் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அங்கே நான் போயிருந்தப்போ அங்கே ஒரு ஷாப்பில் வந்துட்டு இது கிடச்சிது. சரி பார்த்ததோ இதை வாங்கிட்டேன், எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு பிடிச்சிருச்சு அது. இப்போ இந்த ரூம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் வித் ப்ளூ தீமில் இருக்கும். இப்போ முன்னே பார்த்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா வித் க்ரீன் தீமில் இருந்திருக்கும். இப்போ இது எல்லாமே வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு கலர்ஸாக இருக்கட்டும், பெட்ஷீட்ஸாக இருக்கட்டும், கர்டன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நிக்கில் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவரே சூஸ் பண்ணிக்கிட்டார். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் போர்டு அடிச்சிருக்கு. இதில் வந்துட்டு எழுதி பார்க்குறது நிக்கிலாக இருக்கட்டும், அவங்க டேடி ஏதாவது வந்துட்டு சம்ஸ் போட்டு பார்ப்பார், அந்த மாதிரி வந்துட்டு இந்த போர்டு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே நிக்கிலோட டேபிள், சேர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. இந்த ரேக்கில் இருக்க வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நிக்கிலுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை மட்டும் பிரிண்ட் போட்டு இங்கே வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு. இந்த ஸ்டென்சில்ஸ் பார்த்திங்கன்னா நிக்கில் பண்ணது தான். நம்ம வந்துட்டு ஆக்சுவலி ஹாலுக்காக வாங்கிட்டு வந்தது அந்த ஸ்டென்சில்ஸ் வந்துட்டு. அவர் வந்துட்டு என்ன பண்ணார், என்னோடய ரூமுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவரே அதில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டார். அந்த இது எல்லாமே அந்த தஞ்சாவூர் பொம்மை, அதுக்கப்புறம் அந்த மூங்கில் இது எல்லாமே. கிச்சன் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அந்த லிங்க்கில் போயிட்டு பாருங்கள். இதுதாங்க எங்களோட வீடு. ஆக்சுவலி எனக்கு என்னமோ தெரியலைங்க, இந்த ஹோம் டூர் கிச்சன் டூர்லாம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் எடுத்து போட்டால் நம்ம வீடெலாம் பார்ப்பாங்களா, நம்மளோட வீடியோலாம் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி போடுவோம், பார்க்குறாங்க பார்க்கல, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா, நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட ஹோம் டூர் வீடியோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நானும் எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.